நேயர்களுக்கு வணக்கம். புது புது தகவல்கள் மூலமாக உங்கள் முன் புதிய பார்வை சார்பாக பிரதிபலிப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். அந்த வகையில் இன்று அக்குப்பஞ்சர் முறையை, மருத்துவ முறையை கையாண்டு கொண்டிருக்கக்கூடிய மிஸ்டர் அருண் சாமுவேல் அவர்கள் நம்முடன் இணைந்திருக்கிறார். அவர்கள்ட்ட முதலாவதாகவே அக்குப்பஞ்சர் அப்படிங்கிற மருத்துவ முறை என்ன அப்படிங்கிறதா நாம இப்ப கேட்கிறோம். மிஸ்டர் அருண் அவர்களே வணக்கம். நாம அக்குப்பஞ்சர் முறை அப்படிங்கிற மருத்துவத்தை நீங்க நல்ல முறையில செஞ்சுட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறது தான் மக்கள் மத்தியில் இருக்கக்கூடிய வரவேற்பை பார்த்து நாங்க அறிஞ்சிருக்கிறோம். அந்த வகையில நீங்க முதலாவதாக அக்குப்பஞ்சரை பத்தி தெரியாத ஒரு நபர்களுக்கு அக்குப்பஞ்சர் மருத்துவம் அப்படின்னா என்ன அப்படின்னு கொஞ்சம் விளக்கமா சொல்ல முடியுமா? ஒரு அக்குப்பஞ்சர் சிகிச்சைனா என்னன்னா, அந்த ஒண்ணு தொடுவாங்க ஊசியாலோ இல்ல விரலாலோ அந்த அக்குப்பஞ்சர் புள்ளிய வந்து தொடும்போது அவங்க உடம்புல இருக்கிற நோய் குணமாகும். அது எப்படின்னா, அந்த உள்ளுறுப்புல இருக்கிற கழிவு வெளியேறும். அதே மாதிரி அந்த புள்ளிகளுக்கும் அந்த உள்ளுறுப்புக்கும் ஒரு சக்தி ஓட்டம் இருக்கும். அந்த சக்தி ஓட்ட பாதையிலையும் கழிவு இருக்கும். இந்த தொடுதல் அப்படின்னு சொல்ற போது அக்குப்பஞ்சர்ல சொல்றது வந்து இந்த ஊசி மூலமாக, நீடில்ஸ் மூலமா வந்து, அதாவது மின்சாரம் பாய்த்து அப்படி எல்லாம் சொல்றாங்களே, அது கொஞ்சம் என்ன அப்படிங்கறது, அது உண்மையா அப்படிதான் பண்ணுவீங்களா? அது இப்ப எப்படின்னா, அக்குப்பஞ்சர்ல வந்து அந்த காலத்துல இருந்து இப்பவும் கூட அந்த கலப்பு இருக்கதான் செய்யுது. சில அக்குப்பஞ்சர்லயும் கலப்படம் அப்படின்னு, ஆமா கலப்படம் இருக்குது. ஒரு உண்மையான அக்குப்பஞ்சர் பண்றவங்க, அக்குப்பஞ்சர் சிகிச்சையாளரை நீங்க போய் பாத்தீங்கன்னா, அவங்க வந்து ஒண்ணி ஊசியால நம்ம உடம்புல ஒற்றை புள்ளி சிகிச்சை தான். ஒற்றை புள்ளி ஏதாவது ஒரு புள்ளியில ஊசியால தூண்டுவாங்க, இல்லன்னா ஏதாவது ஒரு புள்ளியில கைவிரலால தொடுவாங்க. இந்த ஊசி, ஊசின்னு சொல்லுவோம் இல்லையா, ஆமா ஊசியால தூண்டுறது, தொடுறது அப்படிங்கறது. ஆமா, அது தொடுறது ஒரு பக்கம் இருக்கட்டும், இந்த ஊசியால தூண்டுறது அப்படிங்கறது ஒரு ஊசியை எடுத்து நம்ம உடம்புக்குள்ளாடி செலுத்துற முறையா, அதனால குத்துறதா, ஐ மீன் என் மேல ஒரு ஊசிய மெதுவா வச்சுட்டினாலே உள்ள எனக்கு வலிக்கும் இல்லையா, அந்த மாதிரி அது எப்படி, அது ஒரு எனக்கு புரியலையே இன்னும் கொஞ்சம் தெளிவா. ஊசினா அப்படி எப்படி, அது அதுக்கு என்னன்னா, அவங்க வந்து அக்குப்பஞ்சர் நீடல் இருக்கு, அந்த நீடலால அந்த புள்ளிகள் எந்த புள்ளியில அவங்கள எந்த புள்ளிய தூண்டுனா, வியர்வை துளிகளை சொல்றீங்களா இல்ல, அது உடம்புல பல புள்ளிகள் இருக்கு. அது உங்களுடைய மருத்துவ ரகசியம். மருத்துவ ரகசியம் எல்லாம் இல்லங்க, அதுல வந்து மொத்தம் 361 புள்ளிகள் இருக்கு உடம்புல, அக்குப்பஞ்சர் புள்ளிகள். அதுல வந்து அந்த கமாண்டிங் பாயிண்ட்ஸ்ங்கிற அந்த 65 புள்ளிகளை தூண்டினாலே உடம்புல இருக்கிற எல்லா நோயும் களைய முடியும். அப்போ அந்த குறிப்பிட்ட ஒரு புள்ளிய ஊசியால தூண்டுறோம்னா ரொம்ப அழுத்தி ஊசிய உள்ள செலுத்த மாட்டோம். முதல் தோல் சந்தேகம் தான் எனக்கு வந்துச்சு. இது வந்து தோல்ல, அந்த தோல்ல போடும்போது அந்த ஊசி வந்து உள்ள செல்லாம மேல் தோல்லே இருக்கும், தோல்ல ஒட்டி நிக்கிறது மாதிரி தான் இருக்கும். வலி ஏற்படாது, வலியோ காயமோ ஏற்படாது. ஓகே ஓகே. இந்த மின்சார பாய்ச்சல் அந்த மாதிரி எல்லாம் சொல்றாங்களே, அப்படி ஏதாவது இருக்கா? அந்த மாதிரி எல்லாம் பண்றது இப்ப அது வணிகமயமாக்கப்பட்டுச்சு. ஒரு சில இடங்கள்ல வந்து வணிகமயமாக அக்குப்பஞ்சரை கொண்டு வந்ததுனால அவங்க என்ன பண்றாங்கன்னா, மின்சாரங்கள் அதே மாதிரி பவுடர் இந்த மாதிரி எல்லாம் கொடுக்கறாங்க. இதுல மருந்தில்லா மருத்துவங்கிற அக்குப்பஞ்சர்ல வந்து எந்த ஒரு சப்ளிமெண்டும் கொடுக்க மாட்டாங்க. உண்மையான அக்குப்பஞ்சர் நீங்க போனீங்கன்னா, அவங்க வந்து நான் அந்த விரலாலோ இல்ல ஊசியாலோ ஏதாவது ஒரு பஞ்சபூத புள்ளிய தூண்டி விடுவாங்க, அவ்வளவுதான். அக்குப்பஞ்சர்ல மருந்து இல்ல மருத்துவம் அப்படின்னு சொல்றீங்க இல்லையா, இதுக்கு ஏதாவது பத்தியங்கள், அதாவது இது சாப்பிடக்கூடாது, இது எடுக்க கூடாது அப்படிங்கிற முறைகள் ஏதாவது இருக்கா? இல்ல இல்ல, அக்குப்பஞ்சர் மருத்துவ முறையில பத்தியங்கிறது எதுவுமே கிடையாது. நாங்க வந்து அந்த சிகிச்சைக்கு வர்றவங்கள்ட்ட பசி, தாகம், தூக்கம், ஓய்வு, இந்த நான்கு இயற்கையா ஒரு மனுஷன் செய்ய வேண்டிய, ஆமா இது வந்து எல்லாரும் பண்ணா யாருக்குமே நோய் இல்லை. இதைதான் மிருகங்கள் பண்ணுது, அவங்க நோய் இல்லாம வாழ்ந்துட்டு இருக்காங்க. நம்மளும் அதை ஃபாலோ பண்ணா நமக்கு நோய் வரப்போறதில்ல. அப்படி அந்த இது வந்து, இது நம்ம மக்கள்கிட்ட இப்ப வந்து ஒரு விழிப்புணர்வு கம்மியா இருக்கிற ஒரு நேரம். இதை குறிப்பா பார்த்தோம்னா, நம்மகிட்ட வந்து சோசியல் மீடியா இல்லைன்னா வந்து ஸ்மார்ட் போன்ஸ், இணையதள சேவைகள் எல்லாம் நம்ம மூழ்கி இருக்கிறதுனால அதிகமா தூங்குற நேரம் எல்லாம் குறைந்து கொண்டு போகிறது. இதை கொஞ்சம் விளக்கமா, அதுல ஒரு விழிப்புணர்வு உங்களால கொடுக்க முடியுமா? ஆமா, அதுல வந்து எப்படின்னா, இரவு நேர தூக்கம் வந்து ரொம்பவும் முக்கியமானது. எப்படி பசிக்கு உணவோ, தாகத்துக்கு தண்ணீரோ, ஓய்வுக்கு இது டயர்டா இருந்தா ஓய்வு எடுக்கிறதோ, அதே மாதிரி நம்ம இரவு வந்து தூக்கத்துக்கான நேரம். இரவு 11 மணியிலிருந்து விடிய காலமே 3 மணி வரை நம்ம உடம்புல பல மாற்றங்கள் நடக்குது. அதுல மெயினான மாற்றம் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஹார்மோன் சுரப்பிகள் சுரக்குது. இன்னொன்னு பாத்தீங்கன்னா, நம்ம ரத்தம் வந்து சுத்திகரிப்பு நடக்குது. லிவர் வந்து நம்ம ரத்தத்தை சுத்திகரிப்பு பண்ணுது. நம்ம இரவு தூக்கத்தை வந்து தாமதம் பண்ணோம்னா அன்னைக்கான ரத்தம் நம்ம உடம்புல சுத்தமாகாது. அந்த ரத்தங்கள், ரத்தம் வந்து கழிவா மாறி அந்த ரத்தத்தில் உள்ள கழிவுகள் எந்த உறுப்புல போய் சேருதோ அந்த உறுப்புக்கு சம்பந்தமான நோய்கள் ஏற்பட்டு இன்னைக்கான
இன்னைக்கு நம்ம கேட்டுட்டு இருக்கிற ஹார்ட் டிசீஸ், கிட்னி ப்ராப்ளம், இந்த மாதிரி பல நோய்களுக்கு இது ஒரு காரணமா இருக்கு. இரவு தூக்கம் நம்ம சரியான ஒரு பழக்க வழக்க முறையை பின்பற்றலன்னா இந்த மாதிரி நோய்கள் வருது. அதை நிப்பாட்டினாலே போதும் அப்படிங்கிற ஒண்ணு நினைச்சுக்காதீங்க. இப்படி செஞ்சா உங்ககிட்ட மருத்துவம் பார்க்க ஆள் வரமாட்டாங்களே. இப்படி நீங்க ட்ரெயின் பண்ண, நாங்க அப்படி சொல்றோம். முதல்ல சிலர் வந்து அக்செப்ட் பண்றதுக்கு கொஞ்சம் இதா இருக்கு, தயக்கமா இருக்கு. அவங்களுக்கு வந்து நோய் குறைய ஆரம்பிச்சதும் அவங்க வந்து அதை ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்றவங்க இருக்கிறாங்க. அதே மாதிரி இன்னும் பலரையும் கூட்டிட்டு வர்றாங்க. அவங்களுக்கு வந்து இவ்வளவு எளிமையா வந்து ஒரு கடுமையான நோய் எளிமையான வைத்தியம் மூலம் குணமாகுதுன்னா அவங்க வந்து அது வந்து அதுக்காக என்ன வேணாலும் அவங்க பண்ணுவாங்க. ஓகே ஓகே. இந்த மருத்துவ முறைக்கு இப்ப எனக்கு இருதய கோளாறு இல்ல தலைவலி, வயிற்று வலி, கால் வலி, இப்படி ஒவ்வொரு நோய்கள் இருக்கு, பல விதமான நோய்கள் இருக்கிறப்பதான் மருத்துவர்களை பார்க்க வர்றாங்க, குறிப்பா உங்களை எல்லாம் பார்க்க வர்றாங்கன்னு வைங்களேன். இந்த நோய்க்கு இவ்வளவு நாள் உங்களுக்கு மருத்துவம், இந்த நோய்க்கு நீங்க இத்தனை நாள் எங்கள்கிட்ட வரணும், தொடுதல் முறை இத்தனை நாள் நீங்க கண்டிப்பா செய்யணும், அப்படி எல்லாம் இருக்கா? இல்லனா ஒரு வாட்டி வரலன்னா நீங்க உங்களுக்கு இந்த பிரச்சனைகள் வந்துடும், அப்படி எல்லாம் ஏதாவது இருக்கா? அவங்க அது நாங்க என்ன சொல்லுவோம்னா, அந்த நோயாளி வர்றாங்க வாரத்துக்கு ஒரு நாள், முதல்ல வந்துட்டு இருக்கும் போது அவங்களுக்கு பல தொந்தரவுகள் இருக்கும். அந்த தொந்தரவுகள் கடுமையா இருக்கும் போது நாங்க வாரத்துக்கு ஒரு நாளோ அல்ல வாரத்துக்கு இருமுறையோ சிகிச்சை கொடுப்போம். அவங்களோட அந்த தொந்தரவுகள் குறைய குறைய அவங்க வந்து அந்த நாட்களை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு போகலாம். இப்ப 15 நாளுக்கு ஒரு முறை, 10 நாளுக்கு ஒரு முறை, 7 நாளுக்கு ஒரு முறை இருந்ததெல்லாம் 10 நாளுக்கு ஒரு முறை, 15 நாளுக்கு ஒரு முறை, அந்த மாதிரி அவங்க எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு போகலாம். ஒரு காலகட்டத்தில் அவங்களுக்கு வந்து இனி சிகிச்சையே தேவையில்லை, எனக்கு அவங்க மனதளவிலையும் உடல் அளவிலையும் அவங்களுக்கு ஆரோக்கியம் கிடைச்சிருச்சுன்னு அவங்க நினைக்கிறாங்களோ அதற்கு அப்புறம் அவங்க வந்து சிகிச்சைக்கு வர வேண்டிய தேவையில்லை. அவங்க இயற்கை விதிகளை பின்பற்றினாலே போதுமானது. உங்களுடைய மெயின் கோட்பாடா நான் தெரிஞ்சுக்கிறது என்னன்னா, மற்ற மருத்துவ முறைகள் எல்லாம் நமக்கு பாதகமா இருக்கு, அதெல்லாம் விட்டுட்டு நீங்க இந்த மருத்துவ முறைக்கு வாங்க அப்படிங்கறதான் உங்களுடைய ஒரு அழைப்பு. அதிலும் குறிப்பாக இயற்கை முறையில வாழ கத்துக்குங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றீங்க. இது சாத்தியமா? இது சாத்தியம்ங்க. இது மாதிரி எப்படிங்க சாத்தியம்? எனக்கு திடீர்னு ஒரு விபத்து வருது, திடீர்னு பல பிரச்சனைகள் வருது, இதுக்கு உடனடியாக நம்ம போறோம், அது ஒரு ஆங்கில மருத்துவ முறையை தான் பின்பற்றோம், ரத்தங்கள் கசிந்து கொண்டிருக்க வேண்டிய தருணங்கள் இப்படி எல்லாம் இருக்கிறப்போ திடீர்னு இந்த மருத்துவ முறையில உங்களுக்கு எல்லாமே செய்ய முடியும், நீங்க இதை பின்பற்றுங்க. ஆனா அந்த காலத்துல பின்பற்றினாங்க, ஆனா இந்த காலத்துல அது சாத்தியமா அப்படிங்கிற ஒரு கேள்வி. இப்போ எப்படின்னா, மக்கள் வந்து இப்போ ஒரு ஆக்சிடென்ட் கேஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா, அவங்க ஆக்சிடென்ட் ஆகுது, பிளட் இதாகுதுங்கிற மாதிரி சொல்லி அலோபதி நம்ம எடுத்துக்கிறோம். சரி, பட் ஆனா உண்மையில என்னன்னா, அவங்களுக்கு வந்து அந்த தேவையான அளவு உயிர் சக்தி உடம்புல இருந்துச்சுன்னா அவங்க கண்டிப்பா பொழைச்சிருவாங்க. அந்த உயிர் சக்தியோட தன்மை கம்மியாயிருச்சுன்னா அவங்க பொழைக்க மாட்டாங்க. அது வந்து நார்மல் ஒரு ஆக்சிடென்ட் ஆனால ஒரு வைத்தியத்தை கூட்டிட்டு போய் அந்த காலில் கட்டு போட்டுட்டு அவங்களுக்கு வந்து அக்கு பஞ்சர் சிகிச்சை எடுத்தாலே போதுமானது, அவங்க கூடிய விரைவில் குணமடைஞ்சிருவாங்க. சரி சரி சரி. இப்போ உங்க முன்னாடி வர்றவங்க, அதாவது மருத்துவம் எனக்கு ஒரு சில பிரச்சனைகள் காரணமாக உங்க முன்னாடி வர்றவங்க, முன்னாடி ஆங்கில மருத்துவங்கள் இல்லையா அதிகமாக இருக்கக்கூடிய ஆங்கில மருத்துவங்கள் வேற ஏதாவது மருத்துவ முறைகளை பின்பற்றிட்டு இருந்தாங்கன்னா, நீங்க என்ன அவங்களுக்கு முதல் உரையா சொல்றீங்க? நாங்க வர்ற பேஷண்ட் முதல்ல சொல்லுவோம், நீங்க இதுவரை எந்த மருத்துவ முறையில மருந்து எடுத்துட்டு இருந்தீங்களா அதை நிப்பாட்டிட்டு வாங்க. நிப்பாட்டிட்டு வந்தாதான் இந்த மருத்துவ முறை உங்க உடம்புல வேலை செய்யும். நீங்க ஆல்ரெடி பல மருந்துகள் எடுத்துட்டு இருக்கிறது வந்து அதோட இதையும் சேர்த்து கண்ணி பண்ணக்கூடாது, மிக்சட் மெடிசன் பண்ணவே கூடாது, எப்பவுமே அது வந்து கெடுதல். இதுல ஒரு டவுட், சைட் எஃபெக்ட் இல்லாத மருத்துவம் தான் மருந்து இல்லாத மருத்துவம், அதாவது இந்த அக்குபஞ்சர் மருத்துவம் அப்படிங்கிற சொல்றீங்க. ஒரு சில மருத்துவ முறைகளை பின்பற்றிட்டு இருக்கிறவங்க திடீர்னு அந்த மருத்துவ முறையை நிப்பாட்டுற போதே ஒரு சில பாதிப்புகள் அவங்களுக்கு வரும். அந்த மருத்துவ முறையை திடீர்னு நிப்பாட்டிட்டு உங்கள்கிட்ட உங்க மருத்துவ முறையை பின்பற்ற போது அவங்களுக்கு பக்க விளைவுகள் கூட வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும் இல்லையா? அது பக்க விளைவுகள் இல்ல, அவங்க வந்து அந்த மருந்துகள் அடிமையாகவே அந்த மருந்து போதையில இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆமா, அந்த மருந்தோட அடிமையில இருக்கிறதுனால அவங்களுக்கு வந்து அந்த உண்மையான தொந்தரவுகள் அவங்களுக்கு வெளிப்படாம இருந்திருக்கும். அவங்க அந்த மருந்துகளை வந்து நிப்பாட்டும் போது உண்மையான தொந்தரவுகள் அவங்களுக்கு வெளிப்படும். அந்த தொந்தரவுகளுக்கு வந்து இந்த அக்குபஞ்சர் சிகிச்சை நல்ல விதத்தில் அவங்கள வந்து நல்ல அந்த தொந்தரவுகளிலிருந்து விடுதலை பண்ணும். இன்னொரு விஷயம் கூட, ஆங்கில மருத்துவங்கள் மற்ற மருத்துவங்கள் எல்லாமே ஸ்கேன் எடுக்கிறாங்க, எக்ஸ்ரே எடுக்கிறாங்க, பிளஸ் இது ரத்த பரிசோதனைகள், இந்த மாதிரி பல முறைகள் இருக்கு. ஆனா உங்க மருத்துவத்துல தொடுதல் மட்டும்தான் அப்படின்னு சொல்றீங்க, இல்லைன்னா பாக்குறீங்க தொடுறீங்க இவ்வளவுதான், அவங்கள என்ன கண்டுபிடிப்பீங்க, எப்படி அது ஒரு அறிவியல் பூர்வமா இதெல்லாம் சாத்தியமா? இப்போ நம்ம ஒரு நோயாளி வர்றாங்க, அவங்கள்ட்ட வந்து அவங்க சொல்லுவாங்க, சிலர் என்ன சொல்லுவாங்க, அவங்களுக்கு இந்த தொந்தரவு இருக்கு இருக்குன்னு சொல்லுவாங்க. சிலர் வந்து சொல்லுவாங்க, சிலருக்கு என்ன பண்ணுவோம்னா நாடி பிடிச்சு பார்ப்போம்,
நாடி பிடித்தல் முறையில வந்து அவங்களுக்கான எந்த பஞ்சபூதம் சமநிலையை கெட்டிருக்கோ அது அவங்க உள்ளுறுப்புல ஏதோ ஒரு தொந்தரவு இருக்குன்னு அதுல கண்டுபிடிச்சிடலாம். அதன் அடிப்படையில் அந்த எந்த உள்ளுறுப்பு அவங்களுக்கு கழிவு தேக்கம் இருக்குதோ, எந்த உள்ளுறுப்புல அவங்களுக்கு பாதிப்பு ஏற்பட்டிருக்குதோ அதற்கான புள்ளிகள் உடம்புலயோ கையிலயோ காலிலேயோ இருக்கும். அந்த புள்ளியை நம்ம ஊசியாலேயோ அல்ல கைவிரலாலேயோ தொடும்போது அவங்களுக்கான அந்த நோயிலிருந்து அவங்க குணமடைஞ்சிட்டே வருவாங்க. சுருக்கமா நீங்க சொல்ல போனீங்கன்னா ஒரு இயற்கை முறையை பின்பற்றுங்க அப்படிங்கறதா அவங்களுடைய வாதங்கள். அப்படிதான் அந்த அக்குபஞ்சர் மருத்துவ முறையாக வந்து யாரும் அதை நினைக்க கூடாது. அதை வந்து ஒரு வாழ்க்கை முறையா பின்பற்றணும். பசி தாகம் தூக்கம் ஓய்வுங்கிற இந்த இயற்கை விதிகளை நம்ம ஃபாலோ பண்ணாலே அதுவே இயற்கை வாழ்வியல் தான். இந்த இயற்கை வாழ்வியலை ஃபாலோ பண்றவங்களுக்கு வந்து நோய்கள் அவ்வளவு சீக்கிரம் வராது. வந்தாலும் உடம்பே அந்த நோய்களை வந்து குணப்படுத்திடும். ஏன்னா உடம்புக்கு வந்து தன்னைத்தானே குணப்படுத்தும் ஆற்றல் இருக்குது. எல்லாரோட உடம்புலயும் அந்த ஆற்றல் இருக்குது. நம்ம வேற மருந்து மாத்திரைகள் எடுக்கிறதுனால அந்த ஆற்றல், அந்த தொந்தரவு ஆற்றல் வந்து கட்டுப்படுத்தப்படுது மருந்து மாத்திரைகளால. இதுல அதான் நாங்க வந்து சொல்றது. ரொம்ப நன்றி மிஸ்டர் அருண். இன்னும் பல கேள்விகள் இருக்கிறது, அது இன்னொரு காணொலி காட்சிகளுடன் இணைக்கப்படும். இந்த நேரம் ஒரு பொன்னான நேரம், பொன்னான தகவல் எங்களுடன் பகிர்ந்து கொண்டதற்காக புதிய பார்வை சார்பாகவும் என் சார்பாகவும் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி.